ஹாய் மூவி ஷட்டர் வியூவர்ஸ், நம்ம சரவணன் இருக்காரு பிக் பாஸ்லேருந்து வெளியேற்றினாங்களே, அவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பு, அவர் வந்து இப்போ கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. ஸோ வந்து பயங்கரமாக அவனு பாராட்டுகளும் பெற்றுட்டுருக்காரு. ஸோ வந்து ஈவன் சென்மை சிரிப்பாடா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அவர் வந்து ஒரு ஓப்பன் ஷோவில் எப்படி பேசுவார் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. பட் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் செருப்படி கொடுக்குற விதமாக சரவணன் அவர்கள் கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த கலைமாமணி அவார்டு வாங்கி பிக்பாஸில் இருக்கிற, அதாவது பிக்பாஸ்க்கே செருப்படி கொடுத்ததா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் பண்ண தப்புக்கும் பிக்பாஸில் மன்னிப்பு கேட்டிருந்தார், அதையும் தாண்டி அவர் வெளியனுப்பிச்சு அவர் அசிங்கப்படுத்திருந்தாங்க பிக்பாஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ சரவணன் வந்து முக்கியமான அவார்டான கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. ஸோ இது ரொம்ப பெருமையாக பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் குழந்தையோட வந்து வாங்கியிருந்தாரு. நான் வந்து ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கேன், என் குழந்தைய பார்க்கணும் சார், என் குழந்தைய காட்டுங்க சார் அப்படின்னு கேட்ட சரவணன் முதல் முறையாக அவரோட குழந்தைய ஒரு கலைமாமணி ஸ்டேஜில் காமிச்சிருக்காரு. ஸோ பெரிய ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது சரவணனுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் பிக்பாஸில் இருந்திருந்தால் இந்த விருதை இந்த நேரத்தில் அவரால் வாங்கியிருக்க முடியாதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது சரவணனுக்கு ஒரு ப்ளஸாக தான் அமைஞ்சிருக்கு. யாரெல்லாம் சரவணன் தப்பான ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரே விஷயம் சொல்லணும் நான் சாப்பிட்றேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரவணன் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும், இல்லை மனிதர்கள் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும், மனிதர்களோட தப்புகளை திருத்திக்கிட்டு வாழ்கிறது தான் வாழ்க்கை. ஸோ அதை வந்து சரவணன் கரெக்டாக செஞ்சுருக்காரு. அவரோட தப்புகளை திருத்தி அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அவரை தப்பாக பேசுகிறவங்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு பதிலடியாக இந்த கலைமாமணி விருது மூலமாக கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். சரவணன் இன்னும் மேல் வளர வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த சாண்டி கவின்லாம் கண்டிப்பாக ஒரு மிஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக சாண்டியும் கவினும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்கன்றதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை.